வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய குடும்ப விளக்கின் பகுதி 31. வாருங்கள் தொடர்ந்து கவிதை தொகுப்பின் விளக்கத்தை அறியலாம். பள்ளிக்கு சென்று திரும்பிய பிள்ளைகள் சீருடையிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்கள் வீட்டில் அணியும் ஆடைகளை உடுத்து விடுகிறாள் தலைவி. அதனையே உடை மாற்றினாள் என்று தலைப்பிட்டிருக்கிறார் கவிஞர் அவர்கள். வாருங்கள் கவிதையை காணலாம். பள்ளியில் அறிஞர் சொன்ன பாடத்தின் வரிசை கேட்டு வெள்ளிய உடை கலற்றி வேறுடை அணிய செய்தே. பள்ளிக்கு சென்று திரும்பிய பிள்ளைகள் தன் தாயிடம் தான் பள்ளியில் கற்றவற்றை வரிசையாக கூற கேட்டு மகிழ்ந்தார். பின் அவர்கள் அணிந்திருந்த சீருடையை கலற்றி வேறு ஒரு நல்ல ஆடைக்கு அவர்களை மாற்றிவிடுகிறாள். உள் வீட்டில் பாட்டன் பாட்டி உள்ளதை உணர்த்தி அந்த கல்லினில் பிள்ளை வண்டு கழித்திடும் வண்ணம் செய்தாள். உடை மாற்றியாகிவிட்டது. பின்பு வீட்டின் உட்புறத்தில் தன் பிள்ளைமார்களின் தாத்தாவும் பாட்டியும் உள்ளதை உணர செய்து, பிள்ளைகளே, உங்கள் தாத்தா பாட்டியிடம் சென்று விளையாடுங்கள் என்று கூறி அவர்களோடு விளையாட செய்தாள். பள்ளியில் அறிஞர் சொன்ன பாடத்தின் வரிசை கேட்டு வெள்ளிய உடை கலற்றி வேறுடை அணிய செய்தே. உள் வீட்டில் பாட்டன் பாட்டி உள்ளதை உணர்த்தி அந்த கல்லினில் பிள்ளை வண்டு கழித்திடும் வண்ணம் செய்தாள். மீண்டும் உங்களை அடுத்த கவிதை விளக்கத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.